ஆஸ் அ மெம்பர் ஆஃப் டேஷ் அப்படின்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பண்ணியிருக்கணும் என் என் என்னென்னு தெரியல நமக்கு இது இஸ் த நேச்சுரல் நேச்சுரல் நம்பர் ஓகே நம்பராக எடுப்பீங்க அதே மாதிரி தட் இஸ் த ரேஷ்னல் நம்பர் ஓகே ஸோ திஸ் இஸ் நேச்சுரல் நம்பர் அதே மாதிரி கியூ எடுத்திங்கன்னா தனியாக வேணாலும் எழுதிக்கோங்க என் இஸ் த நேச்சுரல் நம்பர் நேச்சுரல் நம்பர் Q எடுத்தீங்கனா, that is rational. Rational ले, इनது Q अपडिना, P by Q, अन्द फोर्मेटल वंदरुकनू. Okay, so this is the rational number. Rational number. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன நடிக்கிறீங்க ஆர் மைனஸ் க்யூ அப்போ ஆர் மைனஸ் கியூ அப்படின்னு என்ன ஆர் அப்படின்றது திஸ் த ரியல் நம்பர்ஸ் அப்புறம் க்யூ அப்படின்றது ரேஷ்னல் நம்பர்னு சொல்லிடுச்சு இல்லையா ஸோ அப்போ ரியல் நம்பர்ஸ்குள்ளே நமக்கு ரேஷ்னல் நம்பரும் இருக்கும் இர்ரேஷனல் நம்பர்ஸும் இருக்கும் ஓகே ஸோ அந்த ரியல் நம்பர்ஸில் இந்த ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டோம்னா மீதி என்ன இருக்கும் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் தான் இருக்கும் இல்லையா ஸோ அதை தான் ஆர் மைனஸ் கியூ அப்படின்றது என்னென்னா இர்ரேஷ்னல் நம்பர் ஓகே ஸோ ஃபைனலாக ஜெட் அப்போ Z அப்படின்றது ஆல்ரெடி நமக்கு தெரியும் திஸ் இஸ் த இன்டீஜர் ஓகே ஸோ இப்போ இந்த இன்டீஜர்ஸ்ன்னு எடுத்துகிட்டாக்கா இன்டீஜர்னால் நமக்கு பாசிட்டிவ் வேல்யூஸும் இருக்கும் நெகட்டிவ் வேல்யூஸும் இருக்கும் அதே மாதிரி ஜீரோவும் இருக்கும் நம்மளோட நம்பர் லைன் தெரியும் இல்லையா ஜீரோ ஒன் டூ அப்படி போகும் மைனஸ் ஒன் மைனஸ் டூ அப்போ இதை தான் நீங்கள் வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுவீங்க ஓகே கன்சிடர் பண்ணுவீங்க ஸோ நான் ஃபஸ்ட் இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் ரூட் செவன் ஸோ இப்போ இந்த ரூட் செவன் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா இந்த இதில் ஸோ நமக்கு பி பை கியூ ஃபார்மெட்டில் வந்தால் தான் நம்ம அதை வந்து ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இப்போ ரூட் செவன் ரூட் செவன்னா அதை வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியாது ஸோ இப்படி சால்வ் பண்ண முடியாமல் ரூட்டில் வரும் இல்லையா ஸோ இப்போ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம எப்போ எந்த கன்செ கேட்டகரியில் எடுப்போம்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ் அந்த இதில் தான் நீங்கள் எடுப்பீங்க ஓகே ஸோ ரூட் செவன் எந்த இதில் போகும்னா ரூட் செவன் பிலாங்ஸ் டு இந்த ஆர் மைனஸ் க்யூ இருக்கு இல்லையா ஆர் மைனஸ் க்யூ அந்த கான்செப்டிலேயே நம்ம எடுத்துருவோம் ஓகே அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது மைனஸ் ஒன் பை ஃபோர் ஸோ அப்போ மைனஸ் ஒன் பை ஃபோர் எடுத்திங்கன்னா ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் பி பை கியூ அந்த டேர்மில் வந்துவிட்டாலே அது வந்து ரேஷனல் நம்பர் தான் ஸோ இதுவும் அப்படி ஃப்ராக்ஷனாக தான் இருக்கு இல்லையா ஸோ மைனஸ் ஒன் பை ஃபோர் அப்போ இது எப்படி எடுப்பீங்க இஸ் த ரேஷ்னல் நம்பர் ஓகே அப்போ இது எப்படி எழுதணும் நம்ம மைனஸ் ஒன் பை ஃபோர் திஸ் இஸ் பிலாங்ஸ் டு க்யூ இது வந்து ரேஷனல் நம்பரோட போயிரும் அதே மாதிரி தேர்ட் நம்பர் என்ன இருக்கு நமக்கு ஜீரோ இருக்குது ஓகே ஜீரோ அப்படின்னு எடுத்திங்கன்னா ஜீரோ வந்து நமக்கு எதில் வரும் ஜஸ்ட் ஒன் இது டூ அப்படியே எழுதிக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட் என்ன எடுப்பீங்க ஜீரோ ஸோ ஜீரோ எடுக்கிறோம் நம்ம ஜீரோ எடுக்கிறப்போ ஜீரோ ஆல்ரெடி தான் சொல்லியிருக்கேன் ஜீரோ வந்து எந்த இதில் போகும் இட் இஸ் அ இன்டீஜா ஸோ ஜீரோ பிலாங்ஸ் டு செட் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வந்து இன்டீஜருக்குள்ளே போயிடும் அதே மாதிரி த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் எடுக்கிறீங்க த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் எடுத்தாலும் சி த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் அப்படின்றப்போ இதை வந்து நம்ம எந்த டைப்பில் எழுதிக்கலாம் பாயிண்ட் இருக்குது அப்போ கண்டிப்பாக இது வந்து நம்ம ஃப்ராக்ஷனாகவும் எழுத முடியும் இல்லையா ஸோ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் த்ரீ ஒன் ஃபோர் பை டூ டிஜிட் இருக்கிறதுனால ஜீரோஸ் போட்டுக்கலாம் அப்போ நம்ம இதை ஃப்ராக்ஷனாகவும் எழுத முடியும் அதனால் அப்போ இது எந்த டைப்பில் போகும் ஃப்ராக்ஷன் அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸில் போயிடும் ஸோ திஸ் இஸ் பிலாங்ஸ் டு க்யூ ஓகே அண்ட் த நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் நமக்கு என்ன இருக்குது ஃபோர் அப்படின்னு இருக்கு ஸோ ஃபோர் எடுத்தீங்கன்னா ஃபோர் அப்படின்ற நம்பர் எதில் வரும் நமக்கு இன்டீஜர்ஸ்லேயும் நமக்கு ஃபோர் வரும் த்ரீ அப்புறம் ஃபோர் ஓகே ஸோ இந்த ஃபோர் வந்து இன்டீஜரில் வரும் அது இல்லாமல் நேச்சுரல் நம்பர் அப்போ நேச்சுரல் நம்பர்னால் இட் வில் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒன் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அதெல்லாம் நேச்சுரல் நம்பர் தான் இல்லையா ஸோ இந்த ஃபோர் வந்து நமக்கு இன்டீஜர்லேயும் வரும் அதே மாதிரி நேச்சுரல் நம்பர்லேயும் வரும் அப்போ எப்படி எழுதுவீங்க ஃபோர் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்லேயும் வரும் நமக்கு இன்டீஜரில் வரும் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இதில் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஃபோர் அப்படின்றது ஃபோர் டிவைடட் பை ஒன் இப்படி எழுதலாம் இல்லையா ஃபோர் பை ஒன் அது ஃபோர் தான் ஸோ இப்போ நம்ம ஃப்ராக்ஷன் டைப்லேயும் இதை எழுத முடியும் ஸோ இது வந்து ரேஷனல் ஸோ இப்போ இந்த த்ரீலையுமே இது வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஃபோருன்றது மூணுலேயும் நமக்கு வரும் ஓகே அதுக்கப்புறம் ஃபைனல் நமக்கு எனக்கு இருக்குது டுவெண்ட்டி டூ பை செவன் ஸோ இப்போ டுவெண்ட்டி டூ பை செவன் எடுத்திங்கன்னா இது டேரெக்டாகவே நம்ம சொல்லிடலாம் டுவெண்ட்டி டூ பை செவன் இட்ஸ் அ ஃப்ராக்ஷன் ஸோ இப்போ ஃப்ராக்சனாக இருக்கும்போது திஸ் இஸ் பிலாங்ஸ் டு க்யூ அப்படின்னு வந்துடும் ஓகே ஓகே இவ்வளோ தான் இந்த சாம் ஸோ இப்போ நீங்கள் கேட்டுருக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம போட்டாச்சு ஓகே ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ